அஸ்ஸலாமு வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எதை பற்றினா, நான் வந்து மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா லாண்ட்ரி பேக் வந்து காம்போ பேக்கில் வாங்கியிருந்தேன். 1+1 ரேட் வந்து பார்த்திங்கன்னா 180. ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் வந்து 1+1 இதில் வந்து தான் காம்போ பேக்கில் தான் வந்து லாண்ட்ரி பேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதாவது சிம்பிளாக உள்ளது மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா பக்கெட் பெரிய பக்கெட் மாதிரிலாம் இது பண்ணலை. நார்மலாக உள்ள நெட் டைப் இருக்கும் தெரியுமா, அதுலேயே வந்து இது வந்து பிவிசி மெட்டீரியல் உள்ளது தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நிறைய கலர்ஸ் இருந்தது, ரெட்டு பிளாக்கு அந்த மாதிரியான ப்ளைன் கலர்லாம் இருந்தது. இந்த பிங்க் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஆர்டர் போட்டிருந்தேன். கொஞ்ச நாள்லேயே வந்துடுச்சு. மீஷோவில் வந்து டெலிவரி டேட் இந்த டைம் கொடுத்துருப்பாங்க இந்த டேட்டுன்னு, பட் அதுக்கு முன்னாடியே வந்துடும். அதே மாதிரி நிறைய மீஷோவில் நான் இது பண்ணியிருக்கேன், எல்லாமே வந்து நல்லா தான் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இது இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது வச்சுருக்கேன், அது வந்து நெட்டு டைப்பில் நார்மலாக உள்ளது தான் வச்சுருந்தேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிவிசி மெட்டீரியலில் ஃபுல்லாக கவர் ஆகிது மாதிரி, ஒரு பிங்க் கலரில் வந்து ஃப்ளார் போட்ட மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி ஓகே, இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கனாக்கா சின்ன ரூமாக இருந்தாலுமே சரி, சின்ன ஹால் இந்த வாஷிங் மிஷின் பக்கத்துலேயே வைக்கிறதா இருந்தாலுமே வந்து அந்த இடத்துக்கு இது வந்து இது கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரியே இது பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ரூமுக்கு ரூம் வைக்கலாம், பெரிய பெரிய பக்கெட்டாக இருந்தால் அதுவே வந்து இடத்த இது பண்ணிக்கும் இல்லையா. இது வந்து சின்ன இதாக இருந்தாலுமே ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருந்தாலுமே அங்கே வந்து இது வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட லெங்க் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா 50 சென்டிமீட்டர், பிரெத்து வந்து பார்த்திங்கனாக்கா 37 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. நல்லா தான் இன்னும் உயரம் வந்து கரெக்டாக தான் இருந்தது. ரொம்ப குட்டியாக இருக்கும்னு சொல்லி பார்த்தேன், அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த இது வந்து பார்த்திங்கனாக்கா ஓப்பன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் நல்லா அழுத்தமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு பேக் வந்து நல்லா கரெக்டாக தான் இருந்தது, இன்னொரு பேக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமிங்கி அமிங்கிட்டு இருந்துச்சு. அது வந்து கிளாத் போட்டதுக்கப்புறமா அது கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. இதோட வந்து ரேட் வந்து நான் 179 சொல்லியிருந்தேன் இல்லையா, 180 1 ருபி கம்மியாக 179 ருபீஸ். இதில் நெட்டு லாண்ட்ரி பேக் இருக்கும் தெரியுமா நார்மலாக, அது வந்து வெளியில் நீங்கள் வாங்கினாலே சிங்கிள் ரேட் வந்து அதோட பீஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் தான். அப்படி பார்க்கும்போது இதோட இது 180 அப்படின்னு வச்சிங்கன்னா சிங்கிள் வந்து 90 ருபீஸ் இல்லையா. அப்போ வந்து அதுக்கும் இதுக்கும் ஓகே, 10 ருபீஸ் தான் டிஃப்ரெண்ட். பட் இது வந்து நல்லாவே இதாக இருக்காது நெட்டுக்கு. இது வந்து இந்த பிவிசி மெட்டீரியலில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கவர் ஆகிருக்குது இல்லையா, துணி எல்லாமே இது மேலே சேஃபாக இருக்கும். நான் கேப் அந்த மூடி வச்சது மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், பட் அது கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதையே வாங்கிப்போம். என்ன அப்புறமா மறுபடியும் இது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன். இதோட இந்த பைப்பிங் ஓரத்தில் அந்த பைப்பிங் இது மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா தான் இதாக இருந்தது. நம்மளுக்கு வந்து நிறைய வந்து சம்மர் டைமில் வாஷிங் கிளாத்ஸ் நிறைய சேரும். அங்கே வந்து பக்கெட்லாம் இது பண்ணிட்டு இருந்தால் அதில் வந்து வெயிட்டாக தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுனா உங்களுக்கு இந்த மாதிரி கிளாத் இல்லாமல் தூக்கிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக நம்மளுக்கு நல்லா வந்து வெயிட் இது இல்லாமல் சீக்கிரம் அதை தூக்கிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் தான் நான் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த ரூமில் வந்து வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல், அதாவது ஒரு பக்கெட்டு பெரிய இதுனாக்கா நம்மளுக்கு இடிச்சிக்கிட்டு போகிறதுக்கு வரத்துக்கு இல்லாமல் டிஸ்டர்ப் இல்லாமல் சிக்குன்னு நல்லா அழகாக சின்னதாக கரெக்டாக இருக்குது. சின்னதுன்னு இல்லை, ரொம்ப குட்டியால் கரெக்டாக இருக்குது. இதை வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய கிளாத் தான் வச்சு பார்த்தேன். ஓகே கரெக்டாக இருக்குது. ஸோ நான் ஒரு எனக்கு ஒரு ரூமுக்கு வந்து எனக்கும் என் பையனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே ரூம் கொண்டு வச்சுட்டு அம்மாவுக்கு தம்பிக்கு இது பண்ணுறதுக்கு இன்னொரு ரூமில் அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துட்டேன். ஓகே நல்லா கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கும் இந்த லாண்ட்ரி பேக் வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீஷோவில் வந்து நிறைய காம்போஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் ரேட்டில், ஆனால் கம்மி ரேட்டில் எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்களும் மீஷோவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லி பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸ் வந்து பார்க்க சொல்லுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஒரு ட்ராவல் வீடியோ, அடுத்ததாக ஒரு இதில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.